ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாகா ரூபன் ப்ளாக்ஸ். ஸோ நம்ம வந்து யூடியூப் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஏதோ ஒன்று, சாரி ஃபார் த டிலேஸ் அண்ட் அதில் இன்னும் நம்பி நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் வந்து வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ராபின் ஹுட் டைட்டில் ரிவீல் கிளிம்ஸ் பார்க்க போகிறோம். வந்து 2 weeks ஆயிடுச்சு. డబ్బు చాలా చెడ్డది. రూపాయి రూపాయి నువ్వేం చేస్తావు అంటే అన్నదమ్ముల మధ్య అక్కచెల్లెల మధ్య చిచ్చు పెడతానంటది అన్నట్టే చేసింది. దేశమంత కుటుంబం నాది, ఆస్తులున్నోళ్ళంతా నా అన్నదమ్ముళ్ళు, ఆభరణాలు వేసుకున్నోళ్ళంతా నా అక్క చెల్లెళ్ళు. అవసరం కొద్దీ వాళ్ళ జేబుల్లో చేతులు పెడితే ఫ్యామిలీ మెంబర్ని చూడకుండా నా మీద కేసులు పెడుతున్నారు. అయినా నేను హర్ట్ అవ్వలేదు, ఎందుకంటే అయిన వాళ్ళ దగ్గర తీసుకోవడం నా హక్కు, మై బేసిక్ రైట్. బికాజ్ India is my country, all Indians are my brothers and sisters. பார்க்கும்போதே தெரியுது வந்து ஒரு ராபரி கைண்ட் ஆஃப் ஹேஸ்ட் ஃபிலிம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டைட்டிலே வந்து ராபின் ஹுட். ஸோ ராபின் ஹுட் எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும், கெட்டவங்கிட்ட திருடி நல்லவங்ககிட்ட கொடுப்பார், அதுதான் அதோட பேஸ் ஸ்டோரி. என்ன சொல்கிறது, நாவல், அந்த நாவல் ராபின் ஹுட்டோட நாவல் வந்துட்டு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஃபைனலாக அவர் அது வந்து தான் சொல்கிறார் வந்துட்டு, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி சொல்லி முடிக்காது. நல்லா இருக்கு டைட்டில். இது அவரோட இருக்க மாதிரி காட்டுறாரா தெரியல, பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியுது. கிளிம்ஸ்ன்றதுனால நமக்கு கிளியராக எதுவும் தெரியல. அவர் முந்தைய படம் எக்ஸ்ட்ராடினரி ஜென்டில்மேன் நல்லா இருந்தது, ஓடிடியில் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படம் நல்லா இருக்கும்னு வாழ்த்துறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாகா ரூபன் வ்ளாக்ஸ்.